Hello friends, நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியா ஹெல்தியான தேங்காய் பால் ghee rice வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பாருங்க பார்க்கிறதுக்கே கலர்ஃபுல்லா உதிரி உதிரியா ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில் ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது அந்த நெய் வந்து சூடானதும் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காய்ந்த திராட்சை வந்து எடுத்திருக்கேன். ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, அப்புறமா ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம், அப்புறமா ஒரு அன்னாசிப்பூ இவ்வளோ சேர்த்துட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உள்ளது வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து அந்த பச்சை வாசனை போய் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போது இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த கப் அளவுக்கு ஒரு 3 கப் ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரைஸை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து அந்த நெய்யில் இந்த நம்ம போட்டிருக்கோம்ல அரிசி, அதை வந்து 2 நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம். இப்போது 3 கப்பு ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு எந்த கப்பில் வந்து ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 6 கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து எடுத்துக்கலாம். 3 கப் வந்து தேங்காய் பால், அப்புறமா மீதி ஒரு 3 கப் வந்து தண்ணி. அப்படி வந்து நம்ம பாதி பாதியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே வந்து தேங்காய் பால்லையும் வந்து நம்ம வேக விடலாம். நான் வந்து இன்றைக்கி 4 கப்பா தேங்காய் பாலும் 2 கப்பா தண்ணியும் சேர்த்துருக்கேன். பால் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் 4 கப்பா தேங்காய் பாலும் 2 கப்பா தண்ணியும் சேர்த்துருக்கேன். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் மல்லிக்கீரையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 20 நிமிஷம் வேக விடலாம். பாருங்க ரைஸ் வந்து நல்லா சூப்பராக குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த முந்திரி பருப்பு திராட்சையும் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மல்லிக்கீரை, புதினா, அப்புறமா கொஞ்சமாக ப்ரௌன் ஆனியன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது ரைஸில் அங்கங்கேயாக வந்து இருக்கிறப்போ நமக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான தேங்காய் பால் ghee rice வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.